ஹாய் பீவர்ஸ், திஸ் இஸ் அருண் சுப்ரமணியம். வெல்கம் டு ஒன் செகண்ட். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்ரினோ மெகாவில் டிஎஃப்டி ஷீல்டு எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ டிஎஃப்டி ஷீல்டு. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா 3.5 inch டிஎஃப்டி எல்சிடி ஷீல்டு. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் காட போகிறேன். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு டிஓஎல் கான்செப்டில் ஒரு கிராஃபிக்ஸ் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துங்க அப்படின்னா அட்ரோ மெகா 2560 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் இருக்கிற பின்ஸை வந்து நீங்கள் அப்படியே கபுள் பண்ணால் கூட போதும், ஓகேங்களா? ஸோ இட்ஸ் இஸ் ஜஸ்ட் அ ஷீல்டு, ஓகேங்களா? இந்த ஷீல்டை வந்து நீங்கள் அப்படியே இதில் மாட்டினா மட்டும் போதும். ஸோ இந்த ஷீல்டு வந்து இப்போ வந்து இந்த டிஸ்பிளே வந்து இப்போ பிளாங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் கான்செப்டில் ஒரு ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம். நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ஹெட்டர் ஃபைல் என்ன மெயினாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடா ஃப்ரூட்டும் எம்சியூ ஃப்ரெண்டும் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஎஃப்டி ஷீல்டோட பிக்சல்ஸ் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎஸ் டாப் வந்து 931 அண்டு டிஎஸ் பாட்டம் வந்து 150 லேண்ட்ஸ்கேப்பில் தான் நம்ம போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் ரேஞ்ச் இருக்கும். ஸோ மினிமம் ப்ரெஷர், மேக்ஸிமம் ப்ரெஷர், அந்த டச் ப்ரெஷர்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ரெஷர் வந்து நீங்கள் எவ்வளோங்கிறது இங்கே சொல்லியிருக்கணும், ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? அண்ட் தென் ஒன் மோர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சல்ஸ் ரேட்டிங். ஸோ இது வந்து 480x320 3.5 inch டிஸ்பிளே. ஸோ 480x320 டிஸ்பிளே. ஸோ ஒவ்வொரு கலருக்கும் வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கலருக்கு என்ன ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் அதர் தென் இது இந்த கலரை தவிர, பிளாக், ப்ளூ, ரெட், இந்த இங்கே நான் காட்டியிருக்க கலரை தவிர நீங்கள் மற்ற கலரும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க கலரை தான் நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு போட்டிருப்பேன். ஸோ அந்த வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் டிசைன் வந்து க்ரியேட் ஆகணும் இல்லையா, பட்டன் வந்து தெரியணும் இல்லைங்களா, ஆன் ஆஃப்ங்கிற ஒரு லைட் இண்டிகேஷனும் அண்ட் தென் டச் பட்டன்ஸ் வந்து ரெண்டு டிஸ்பிளே ஆகுங்கிறதுக்காக நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் கோயிங் டு லோட் ப்ரோக்ராம், ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துருங்க ப்ரோக்ராம் லோட் ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆன் ஆஃப் பட்டன் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஆன் ஆஃப் பட்டன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் லைட் ஆகும், அண்ட் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ரெட் லைட் ஆகும் மாறும், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு டிஓஎல் கான்செப்ட் தான் நான் இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.